எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டா லட்சியம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம்.
பிரியாணி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலப்பாக்கட்டு பிரியாணி அப்படின்னாவே ரொம்ப ஸ்பெஷல் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே திவ்யா, தலப்பாக்கட்டு பிரியாணினா என்னப்பா அது? அதுக்கே தலப்பாக்கட்டு பிரியாணி பேர் வச்சாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து பிரியாணி சமைக்கும் போது தலையில இருந்து ஒரு முடி கூட வந்து அந்த பிரியாணியில விழுந்துடக்கூடாது, சாப்பாட்டுல விழுந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு சேஃபா இருக்கிறதுக்காக தலையில வந்து தலப்பா கட்டிட்டு பிரியாணி சமைச்சாங்க. சோ இன்னைக்கு வந்து அதோட டேஸ்டும் வந்து ருசியும் நல்லா இருக்கிறதுனால அந்த பிரியாணிக்கே அப்படியே தலப்பா கட்டி பிரியாணின்னு பேர் வச்சிட்டாங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி தலப்பா கட்டி பிரியாணி அப்படின்னாலே டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாதுங்க, சூப்பரா இருந்துச்சு. ஓகேப்பா, அப்ப தலையில வந்து தலப்பா கட்டினது ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பிரியாணி வெயிட்டிங்ல இருக்கேன், நாங்க சாப்பிட போறோம். ஏய், இப்போ பிரியாணி சாப்பிடு. ஐயோ, இனி சாப்பிட முடியாது.